எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது எங்கள் ஊர் சைடு கிராமத்துலலாம் குழந்தை பிறந்து 11 நாளைக்கு அதாவது தனிப்பட்ட ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க. அவங்கள மட்டும் அந்த குழந்தை பிறந்தவங்களையும் தனியாக ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க. 11 நாள் இருந்து அங்கே தான் வச்சுருப்பாங்க. வேறு எல்லா ரூமுக்குள்ளேயும் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போக விட மாட்டாங்க, தனியாக வச்சுருப்பாங்க. அப்புறம் 11வது நாள் அவங்களுக்கு வந்து டெய்லி குளிக்க வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி 11வது நாள் வீடு வாசல்லாம் கழுவி விட்டுட்டு அவங்களுக்கு தலைக்கி ஊற்றி, குழந்தைக்கு தலைக்கி ஊற்றிட்டு அப்போ வீட்டு கலைக்கிறது அப்படின்னு ஒரு பேர், அதை வந்து வீட்டு கலைக்கிறதுப்பாங்க. அப்போ வந்து தண்ணி ஊற்றி விட்டு வீடு வாசல்லாம் கழுவி விட்டுட்டு அந்த குழந்தையை அம்மாவை குளிக்க வச்சு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவங்க எல்லா ரூமுக்குள்ளேயும் போய்க்கலாம். அண்ணதுட்டு அந்த ஒரு ரூமில் தான் இருக்கணும். அன்னைக்குங்க எல்லா காயும் போட்டு ஒரு குழம்பு வச்சு கொடுப்பாங்க. இப்போ நல்லா இருக்குங்க. அப்போ அது வரல பத்திய சாப்பாடாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் நாங்கள்லாம். பத்திய சாப்பாடாக சாப்பிட்டுட்டு அன்னைக்கு 11வது நாள் அன்னைக்கு எத்தனை காய் வகை இருக்குதோ அத்தனை காய் வகை, கீரை, காய், அப்புறம் மீன், கருவாடு, மட்டன், சிக்கன் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க. ஓ, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாம் கலந்து ஒரு குழம்பு அந்த மாதிரி போட்டு வச்சு கொடுப்பாங்க. தனித்தனியாக அதாவது ஒரு நாளைக்கு மட்டனு, ஒரு நாளைக்கு சிக்கனு, ஒரு நாளைக்கு இந்த காய்கறி, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது சிக்கன் செய்கிற அன்னைக்கு சூட்டை கலப்பி விட்ருவோம் தாய்க்கு, அந்த பாலை சாப்பிடும் பொழுது குழந்தைக்கு வயிறு வலிக்கும், வயிற்றால போகும், ஏதோ ஒன்று பண்ணும். அதே மாதிரி மட்டன் சாப்பிட்டோம்னு வைங்க அன்னைக்கு குளிர்ச்சி ஆகிரும் இந்த மாதிரி. அப்புறம் காய்கறி நம்ம சாப்பிடும் பொழுது அதுவும் கேஸ் பிடிச்சிக்கும், அதுவும் குழந்தைக்கு சேராது அம்மாவுக்கு சேராது. இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா குழந்தைக்கும் ஒன்றாகாது, அம்மாவுக்கும் ஒன்றாகாது. அந்த கேஸ், அதாவது தனித்தனியாக வந்து குழந்தைக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணாமல் மொத்தமாக கொடுத்து பழக்கப்படுத்திடுறீங்க ஒரே நாளில். அந்த ஃபஸ்ட் நாளே கொடுக்கும் பொழுது எதுவுமே செய்யாது, அது கேஸோ வாயுவோ இல்லை வயிறு வலிக்கிறதோ சூடோ எதுவுமே வராது. அன்னைக்கே எல்லாமே சேர்ந்துக்கும், எல்லா காயும் சேர்ந்ததுனால குழந்தைக்கும் வயிறு வலிக்காது, பால் நல்லா குடிச்சுக்குவாங்க. அம்மாவுக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கும் ஏதாவது இந்த குழந்தை பிறந்த புதுசில் கொடுக்கும் பொழுது ஏதாவது அவங்களுக்கு உடம்புக்கு பண்ணுமோன்னு நம்ம பயப்பட வேண்டாம். அதனால் எங்களை வந்து அந்த ஒரே நாளையில் அத்தனை காய் சேர்ந்து காய் கறி எல்லாம் இதுதான் காய்கறி சாப்பாடு. சரி, அப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வெறும் காய் மட்டும், எல்லா காயும் போட்டுக்குவாங்க. அத்தனை காய் நான்வெஜ் சாப்பிடாதவங்க எல்லா காய் ஐட்டமும் சேர்த்துக்குவாங்க. இப்போ நீ காயும் எல்லாம் போட்டு நம்ம எல்லாமே சாப்பிட்றதுனால காயிலேருந்து மீனுலேருந்து எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து ஒரு கலவை சாப்பாடு பார்க்க போகிறோம். ஆமாம், அது வந்து இன்னைக்கு எங்கள் ராஜேஸ்வரிக்கு 11வது நாள். இன்னைக்கு வந்து நான் அதை தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன காய் எப்படியெல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போய் அது எப்படி செய்யறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம செடியில் தக்காளி பழம் நல்லா பழுத்துருக்குது. இது வந்து ஆப்பிள் தக்காளி, நான்லாம் வைக்கவே இல்லை. அந்த காயெல்லாம் வெட்டுவோம் பார்த்தீங்களா, அது வேஸ்டெல்லாம் கொண்டாந்து சட்டி. ஆ, நம்ம சொல்லுவோம்ல குப்பை வேஸ்ட் ஆகிற காய்கறி கழிவுகளை வந்துட்டு நம்மளுடைய செடி வளர்த்துறதுலே போடணும்னு. ஸோ இந்த தக்காளி செடி வந்து அப்படி தான் வளர்ந்து வந்துச்சு. அதே மாதிரி சொல்ல போனால் இந்த மாதுளம்பழ செடியுமே அப்படி தான் வளர்ந்து வந்துச்சு. தியாக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக வாங்குற மாதுளம்பழத்தோட தோலை கொண்டு போட்டு தியாக்கு ஸ்நாக்ஸுக்கே ரெகுலராக ஒரு மாதுளம் பழம், அதுவும் சூப்பராக ரெகுலராக அவளுக்கு ஒரு மாதுளம் பழம் இதிலே கிடச்சிருது. ஏ தியாமா, தியாக்கு ஸ்நாக்ஸுக்கு வாங்கி ஸ்நாக்ஸுக்கு நம்மளே உருவாக்கிட்டோம் பார்த்தியா. ஸோ அது மாதிரி இங்கே தக்காளி பழம், இது வந்து ஆப்பிள் தக்காளி, இது ஆப்பிள் தக்காளி பாருங்கள் நல்லா பழுத்துருக்குது. பாருங்கள் இங்கே ஒரு தக்காளி இருக்குது, நல்லா பழுத்து போடு. நம்ம செடியிலே வச்ச தக்காளி சூப்பராக வந்து ஏற்கனவே நான் ஒரு 4 பழம் பழுத்துட்டேன். இப்போ பாருங்கள் ஒரு 6 பழம் என்ன பழுத்துருக்கு. இது ஒரு 1/4 கிலோ பக்கம் வரும், 1/4 கிலோவுக்கு மேலே வரும். அது இல்லாமல் காய் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள் காயும் பாருங்கள் நிறைய இருக்குது. இது வந்து ஆப்பிள் தக்காளி காய்ச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நம்ம இதுக்கு உரமெல்லாம் எதுவுமே போடல, தானாக வந்தது தான், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஐயோ யாருடா அது, எங்கள் வீட்டுக்குள்ள புதுசாக ஒரு என்ன சொல்கிறது, அச்சு அச்சு போய் ஒழிஞ்சுக்கிடுச்சு. வேற யார் அது, எங்கே தியாஸ்ரீ? அது யூனிஃபார்ம் போட்டுட்டு தானே ஸ்கூலுக்கு போனேன், வரையில் இப்படி வந்துருக்குறேன். நல்லா பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ட்ரெஸ் கொடுக்குறாங்களா ஸ்கூல்லயா? இன்னும்
சூப்பரா பண்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெல்ட் பெல்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படியா? ஒரு டெஸ்ட் மாதிரி எக்ஸாம் மாதிரி அது நடக்குமா? அந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பெல்ட் தருவாங்க. எனக்கு வந்து யூனிஃபார்ம் மட்டும் கிடைச்சிருக்கு. நாலு பேரும் நான் ஒருத்தி. இங்க பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? இங்க சூப்பரா பண்றீங்களே. வாவ், சூப்பர். கை கொடுங்க, கை கொடுங்க. இங்க தங்கப்பிள்ள, 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 ஹாய் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. அப்பதான் நல்லா கராத்தே பண்ண முடியும். டைட்டா இருந்தா எப்படி பண்ண முடியும்? உங்க அம்மாக்கு தெரியவே இல்லை பாரு. அதான் அவ குதிக்கிறது நல்லா இருக்கும். டங்கு டங்குன்னு சூப்பர்ரா. ஐயா, அதுக்காக என்னடி பண்றீங்க? காலிஃப்ளவரு, வெள்ளை பூசணிக்காய், பாவக்காய், முருங்கைக்காய், பச்சைவரை, புடலங்காய், பீக்கங்காய், சுரக்காய், வாழைக்காய், கேரட்டு, ஒரு சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு, கோசு, முட்டைக்கோசு, வெண்டைக்காய், மேரக்காய், அவரைக்காய், பீன்ஸு, சிகப்பு முள்ளங்கி, கத்திரிக்காய், பீட்ரூட்டு, கருவாடு 100 கிராமு, தக்காளி, மட்டனு 1/2 கிலோ. எல்லா காயுமே வாங்கியாந்து வச்சுருக்குறோம். இந்த காயெல்லாம் வெட்டிக்கலாம். இங்க பருப்பு வகையெல்லாம் வேக வச்சு வச்சிருக்கிறேன். பாசிப்பருப்பு 1 கை, துவரம்பருப்பு 1 கை, வெள்ளை சுண்டல் 1 கை, கருப்பு சுண்டல் 1 கை, பச்சை பட்டாணி எல்லாமே ஊற வச்சுருந்தேன் நைட்டை. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விசில் விட்டு பாருங்க வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம எதில் சாம்பார் வைக்கிறோமோ அதில் இது எல்லாம் ஊற்றிக்கலாம். இப்போ மட்டனை வந்து ஒரு 5-6 விசில் விட்டுக்கணும். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, இதில் தண்ணி, ஒரு 7 விசில் மூடி வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா வகை காய் வெட்டியாச்சு. 20 வகையான காய் போட்டிருக்கிறோம். இதில் பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், இது எல்லா காயும் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். கருவாடு, பருப்பு, மட்டனை இல்லாமல் காய் மட்டுமே 20 வகையான காய் போட்டிருக்கிறோம். இன்னும் கூட ஒரு 2-3 காய் வாங்கினா அது கிடைக்கல. கொத்தரங்காய் இதெல்லாம் சாம்பாரில் சேர்த்துக்கலாம். பருப்பு வெந்த தண்ணியில் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். தக்காளி, பாத்திரமே பத்தாது போல இருக்கு பாருங்க. இந்த வடைச்சட்டியே கொல்லலை, அதனால் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தூக்கி இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம போடக்கூடிய தூளெல்லாம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போல், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனும், மல்லித்தூள், வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனும். இது வந்து நம்ம சாம்பார் மாதிரி தான் வைக்கணும். நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி
இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எங்கள் ஊர்லலாம் இதே மாதிரி தான் செய்வாங்க, அதாவது 11வது நாள் இல்லை 9வது நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. பாருங்க, இப்போ எல்லா காய் போட்டாச்சு. இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் காயெல்லாம் வேக விடலாம். இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை போடணும், ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும். போடலை போட்டுட்டு துணி விட்டுட்டு மூடி வைங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வேகுது பாருங்க. மூடி எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சு வேகணும். ஏன்னா அப்போ தான் அந்த மிளகாத்தூள் எல்லாமே சேர்ந்து அந்த பச்சை வாசம் போகும். அதனால் இன்னும் மூடி வைக்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் வேகட்டும். அந்த பக்கம் மட்டன் வெந்துட்டுருக்குது. இங்கே ஓரளவு காயெல்லாம் வெந்துருச்சு பாருங்க, மட்டன் விசில் வந்துருச்சு. அவ்வளோதான், இப்போ தூக்கி இதில் ஊற்றிக்குவோம். அதுக்கு முன்னாடி புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சாம்பார் ஊற்றுற மாதிரி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ஊற்றிட்டு ஒரு கிண்டு கிண்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மட்டனும் நல்லா வெந்துருச்சு, விசிலெல்லாம் போயிடுச்சு. நீங்கள் பார்த்துக்கலாம், கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தூக்கி நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். காயும் நல்லா வெந்துருச்சு, மட்டனும் நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ தான் கருவாடு சேர்த்துக்கணும். இது வந்து ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது, ஏன்னா நம்ம எல்லா காயும் போடுறதுனால பருப்பு நிறையா போட மாட்டோம். அதனால் ரொம்ப கெட்டியாக இருக்கணுங்கிறது இல்லை. இந்த கருவாட்டை நான் நல்லா ஊற வச்சுருக்கிறேன் தண்ணிக்கெலாம் ரொம்ப நேரம். இதை ரெண்டு கழுவு கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கருவாடை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கருவாட்டுக்கு பதிலாக நீங்கள் மீன் கூட, ஒரு மீன் இருந்தாலும் போட்டுக்கலாம். கருவாடு மீன் கிடச்சா கூட ஒரு துண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்காங்க. புளியெல்லாம் ஊற்றியாச்சு. இந்த குழம்பு வந்து நாங்கள் கிராமத்தில் எப்படி வைப்போமோ அதே மரப்பிரகாரம் நான் வச்சுருக்கிறேன். இப்போ இருக்கிறவங்கெல்லாம் எப்படி செய்வாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நாங்கள் பாரம்பரியமாக எப்படி செய்வோமோ அது மாதிரி தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் கொஞ்சம் பருப்பு நிறையா சேர்த்துருந்தா குழம்பு கெட்டியாக இருக்கும். நான் பருப்பு வந்து இத்தனை காய் போடுறதுனால பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டு. இதில் வந்து இன்னொன்று, ரெண்டு பீஸு சிக்கன் போட்டுக்கோங்க. நீங்கள், நான் போடலை, நீங்கள் ரெண்டு சிக்கன் பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே வெந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கூடவே விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் போல் வரமிளகா, கடுகு உளுந்து பருப்பு, கொஞ்சம் நான் வெந்தயம், சீரகம் நிறைய போட்டுக்கோங்க. கருவேப்பில, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பால் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா சிவக்கணும். அப்போ தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சிவக்கட்டும் தண்ணியாக. இப்போ பாருங்கள் எவ்வளோ சிவந்துருக்குங்க. இந்த மாதிரி சிவந்தால் தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு குழம்பு இதில் தான் ஊற்றணும். ஊற்றிக்கலாம். இதை இறக்கிட்டு இந்த சட்டியில் இப்போ எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். கொல்லால் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தான் பிரித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். குழந்த பிறந்தவங்களுக்கான ஒரு குழம்பு ரெசிபி செமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சிருவோம். இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் பொண்ணு ராஜேஸ்வரி சாப்பிட போகிறாங்க. இப்போ சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம்.
இப்ப பாருங்க, குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடு நாங்க எங்க கிராமத்துல எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நான் செஞ்சிருக்கிறேன். இப்ப ராஜேஸ்வரி சாப்பிட போறாங்க, வாங்க ராஜேஸ்வரி சாப்பிட்டு என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப எங்க ராஜேஸ்வரி சாப்பிட போறாங்க, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுமா? கமகமக்கும் சமையல், சட்டி ஃபுல்லா குழம்பு இருந்துச்சு, அதை எடுத்து பார்த்தா வெறும் காய்கறி தான் இருந்துச்சு. கருவாடு போட்டோமா? கருவாடு வந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லா வாங்கிட்டு வந்தோமா, 100 கிராம் இருக்கும். அவ்வளோ காய் இருந்தாலும் நீ போட்ட அந்த 4 பீஸ் கருவாடுல ஸ்மெல் டேஸ்டே மாறிடுச்சு, கருவாடு ஸ்மெல் தான் அடிச்சுது. ஆக்சுவலி நான் கன்சீவா இருக்கும் போதே வந்து பார்த்து பார்த்து சாப்பிடுங்க, பத்தியமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை விட பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் பார்த்து பார்த்து சாப்பிடணும், வாய் பிடிச்சிரும் பாப்பாக்கு, அது பண்ணிடும் இது பண்ணிடும் நிறைய பயமுறுத்து வச்சிருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி ஸ்டார்டிங்கே சாப்பிடும் போது கண்டிப்பா பாப்பாக்கும் எல்லாமே சேர்ந்து கொடுத்து நினைக்கிறேன். காய்கறி குழம்பு, காய்கறி குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம். என்ன குழம்பு, இன்னைக்கு காய்கறி எல்லாம் இல்ல அப்படிம்பாங்களா, அதனால அது மாதிரி காய் கறி எல்லாம் போட்டு ஒரு குழம்பு சாப்பிடுங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க. எந்த காய் சாப்பிடுறதுன்னே தெரியல, எல்லா காயும் கலந்து எல்லாம் தான் சாப்பிடணும். எல்லா காயிலையும் ஒவ்வொன்றும் வைக்கணுமா, இலையில வைக்கும் பொழுது மறந்துடாம எல்லா காயும் நம்ம வெட்டி போட்ட காய் எல்லாத்துலேயும் அம்மாயி வந்து எனக்கு எடுத்து எடுத்து வைப்பாங்க. ஒரு காய் தவறாமல் வாழைக்காயிலேருந்து அந்த பூண்டுலேருந்து எல்லாமே எடுத்து வச்சுருவாங்க எனக்கு. கருவாடு ஒரு துண்டு, மட்டன், மொச்சக்கொட்டை போடலை, கொண்டைக்கடலை, ரெண்டு விதமான கொண்டைக்கடலை, அதாவது வெள்ளைக்கடலை, கருப்பு கடலை, அப்புறம் வந்து பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, இது வந்து எல்லாம் பச்சைப்பட்டாணி. சாம்பார் மாதிரியும் இல்ல, மட்டன் குழம்பு மாதிரியும் இல்ல, கருவாட்டு குழம்பு மாதிரியும் இல்ல, ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு. எல்லா குழம்பும் செஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கரண்டி கட்டுவாங்க அது மாதிரி இருக்கு. எல்லா காயுமே இருக்குதான்னு பாரு, எல்லா காயுமே நான் வச்சனான்னு தெரியல. மட்டன் இருக்கு, மட்டனு, காலிஃபிளவர் இருக்கு, கேரட்டு, மட்டன் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லா கருவாடு இருக்கு, முருங்கக்காய் இருக்கு, பீட்ரூட் இருக்கு, எல்லா காயுமே வந்துருச்சு. சரி சரி மா, என்ன முக்கியமான ஐட்டத்தை மறந்துட்டேன், தாவரது எல்லாமே வச்சிருந்த முட்டை எங்க போச்சு? ஐயோ பாத்தீங்களா, முட்டை மறந்துட்டேன். கண்டிப்பா முட்டையும் கொடுக்கணும், முட்டையை நான் வேக வச்சு வச்சிருக்கிறேன் தனியா, அதை வந்து எடுத்து வைக்க மறந்துட்டேன். இப்ப முட்டையை வச்சாச்சு, இப்பதான் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு முட்டையோட. நம்ம வந்து 20 வகையான காய் போட்டிருக்கிறோம். காய்க்கில் தான் இவ்வளோ காய் போட்டு பண்ணால் அது உடம்பு நல்லாவா இருக்கும், மருந்து மாதிரி கொடுக்க போகிறேன் அப்படின்னு யோசிச்சா ஆனால் நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் நானாக வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த 9 நாள் அம்மா எப்படா செஞ்சு கொடுப்பாங்கன்னு ஆசையாக இருப்பேன். எனக்கு அன்னைக்கு ஒரு சோறு சாப்பிடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்டாக கன்சீவாக இருக்கும்போது இது நீங்க டெலிவரிக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு கிடையாது, நார்மலாவே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா காய்க்குன்னு நல்லது. நல்லது, சரி ஓகே, நான் சாப்பிட போறேன், பாய். இத வந்து சாப்பிட்டா வேற என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பண்ணாது குழந்தைகளுக்கு. அதனால எப்பவுமே நாங்க இந்த மாதிரிதான் செய்வோம். அதே மாதிரி எங்க பொண்ணுக்கு ராஜேஸ்வரிக்கு இன்னைக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல யாருக்காவது குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நாள், அதாவது ரசம் சாதமே கொடுப்போம் பார்த்தீங்களா, ரசம் சாதமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி எல்லா காயும் சேர்த்து ஒரு குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா தாய் வந்து என்ன சாப்பிட்டாலும் அந்த குழந்தைக்கு பாதிப்பு இருக்காது. அந்த தாய் சாப்பிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு எந்த ஒரு வயிற்றால போகிறதோ காய்ச்சலிக்கிறதோ சேராமலாம் இருக்காது. ஆரம்பத்திலேயே எல்லா காயும் கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைக்கு நம்ம பொதுவா சாப்பிடும் போது எல்லா காயும் சேர்ந்துக்கும், இல்லைன்னா வயிறு வலிக்கும், வாயு கேஸ் போகும், அதுக்காக அழுகு குழந்தைங்க. அதனால நம்ம ஸ்டார்டிங்க ரசம் முடிஞ்ச உடனே இந்த சாப்பாடு குடுக்கறீங்க இல்லையா? சரி, அந்த காலத்துல இப்படிதான் பாரம்பரியமா நாங்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம், அதே மாதிரி எங்க பொண்ணுக்கு கொடுத்துருக்குறோம். உங்க வீட்டிலயே இந்த மாதிரி யாருக்காவது குழந்தைய பிறந்திருந்தா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எந்த ஒரு
பாதிப்பு வராது. குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் ரெண்டு பேத்துக்குமே எந்த ஒரு கஷ்டப்படாமல் ஈஸியாக அவங்க சாப்பிட்டுக்கலாம். எந்த உணவாக இருந்தாலும் செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.